பிரபல இயக்குனர் சுந்தர்சியோட இயக்கத்துல ஜீவா, ஸ்ரீகாந்த், ஜெய், ஐஸ்வர்யா தத்தா, ரைசா வில்சன், யோகி பாபு அப்படின்னு ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சு இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் காஃபி வித் காதல். இந்த படத்துக்கு பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிறார். படத்தினுடைய கதை என்னன்னு பார்க்கலாம். ஜீவா, ஜெய், ஸ்ரீகாந்த் ஆகிய மூணு பேரும் அண்ணன் தம்பிகள். திவ்ய தர்ஷினி இவங்களுக்கு தங்கையா வரார். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ரீகாந்துக்கு மனைவின் மீது மோகம் குறைஞ்சிட அவர் மனம் வெளியில அலைப்பாஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நல்ல வேலையில வசதியா இருக்கக்கூடிய ஜீவாவை அவர் கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா தத்தா கலத்தி விட்டுறாங்க. மற்றொரு பக்கம் தன்னை சின்ன வயசுல இருந்து உருகி உருகி காதலிச்ச நம்பியோடைய காதலை புரிஞ்சிக்காத ஜெய் அவருக்கு திருமணம் ஆக போகுது அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே அவர் தனக்கு எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறார். இந்த முயற்சி ஒருவேளை தோல்வியடையும் பட்சத்துல ஊட்டியில ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய கனவை நிறைவேற்ற தேவைப்படக்கூடிய நில உரிமையாளருடைய மகளை மணக்கவும் திட்டமிட்டு வச்சிருக்கிறார். இதற்கிடையில நில உரிமையாளரின் மகளுக்கும் ஜீவாவுக்கும் இடையே காதல் முளைக்க என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிக்கிறாரு ஜீவா. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஜீவாவுக்கு அவசர அவசரமா வீட்டுல இருந்து திருமண ஏற்பாடுகள் நடக்குது. இந்த திருமணத்துக்கு தடைக்கல்லா நிற்கிறாரு ஸ்ரீகாந்த். ஆமா, ஸ்ரீகாந்த் ஏன் இந்த திருமணத்துக்கு தடைக்கல்லா இருக்கணும்? கடைசியில ஜீவாவுடைய காதல் என்னாச்சு? ஜெய்யுடைய காதல் ஒன்று செஞ்சதா? அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில்கள் தான் காஃபி வித் காதல் படத்தினுடைய மீதி கதை. காதல், காமெடி, கிளாமர், டான்ஸ் அப்படின்னு தன்னுடைய வழக்கமான டெம்ப்ளேட் ரூட்டையே பிடிச்சு கதை சொல்லியிருக்கிறாரு சுந்தர்சி. படத்தினுடைய கதை என்னதான் அப்படின்னு நம்ம கணிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே படத்தினுடைய முதல் பாதி முடிஞ்சிருச்சு. சமீப காலமா சுந்தர்சியோட இயக்கத்துல வெளிவந்த படங்கள்ல இடம்பெற்ற காமெடிகள் பார்த்து பழகி போனவையா இருந்தாலும் கூட கொஞ்சம் ரசிக்கும்படியா இருந்தது. ஆனா இந்த படத்துல அது டோட்டலா மிஸ் ஆயிருந்தது. படத்துல ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட எந்த கதாபாத்திரத்தினுடனும் நம்மளால கனெக்ட் பண்ண முடியல. என்னதான் நடக்க போகுது அப்படின்னு கஷ்டப்பட்டு இரண்டாம் பாதியில போய் உட்கார்ந்தா இரண்டாம் பாதியில இடம்பெற்ற எமோஷனும் வந்த காமெடிகளும் எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகாதது படத்துக்கு மிகப்பெரிய மைனஸா அமைஞ்சிருந்தது. குறிப்பா யோகி பாபுவுடைய காமெடி ஏமாற்றத்திலும் ஏமாற்றமா இருந்தது. பாடல்களிலும் சரி, பின்னணி இசையிலையும் சரி, இரண்டிலுமே இவனுடைய முத்திரை இல்ல. ஆக மொத்தத்துல காமெடியையும் காதலையும் வைத்து நம்மளை சிரிக்க வைக்கும் காஃபி வித் காதலுடைய முயற்சி கடைசியில தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சுந்தர்சி.